ஐயா வணக்கம் ஸ்ரீ வராகிபித்தன் உங்கள் சண்முகம் சுவாமிஜி நம்ம வீடியோ பார்க்குறது நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை அமைக்குங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் கிடைக்கும் நம்ம வீடியோ பார்க்குற ஆன்மீக நண்பர்களுக்கும் ஆன்மீக சொந்தங்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் பெரியவருக்கும் என்னோட பணிவான வணக்கம் இப்போ நம்ம வீடியோத்துக்குள்ள எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா ஒரு சக்தி வாய்ந்த ராஜவசிய வேர் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ராஜவசிய வேரை வச்சு எல்லா வசியும் படிப்பலாம் இந்த ராஜவசிய வேர்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஆலமரத்து விழுது ஆலமரத்து வடக்கு போகிற வேர் இது ராஜவசியத்துக்கு உள்ளதுங்க ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வேர் இது இந்த வேரை வந்து எந்த நாளில் எடுக்குன்னு கேட்டிங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் அதான் 4:30 விடிய காலம் பிரம்ம முகூர்த்தத்தில் எடுக்கணும் பௌர்ணமி அன்னைக்கு 4:30 பிரம்ம முகூர்த்தத்தில் எடுக்கணும் பிரம்ம முகூர்த்தத்தில் போய் என்ன அப்படின்னா ஒரு மஞ்சள் நூல் எடுத்துக்கங்க மஞ்சள் நூல் வந்து மஞ்சளில் அந்த நூலை வந்து தடையிருங்க மஞ்சள் தடவி அந்த நூலை வந்து ஆலமரத்துக்கு காப்பு கட்டுறீங்க காப்பு கட்டிட்டு என்ன பண்ணிட்டு அதுக்கு ரெண்டு வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு நாட்டு சக்கரை வைங்க வச்சுட்டு ஒரு எலும்பு சம்பளம் குங்கும தடவி பலி கொடுத்துருங்க பலி கொடுத்துட்டு அந்த வேரை வந்து எடுக்கணும் வடக்கு போகிற வேரை வந்து எடுக்கணும் எடுக்கும்போது என்னென்னா இரும்பாயுதங்கள் எக்காரணம் படக்கூடாது ஒரு கல் நல்ல கூர்மையான கல் ஒன்று தயார் பண்ணி வச்சுங்க அப்படின்னா இரும்பு ஆயுதம் இல்லாமல் ஏதாச்சும் ஒன்று ரெடி பண்ணி வச்சுங்க வச்சுட்டு அதை வந்து அந்த வடக்கு போகிற வேரை வந்து வெட்டி எடுத்துக்கங்க ஒரு தாயத்து வெள்ளி தாயத்து வாங்கிக்கோங்க வெள்ளி தாயத்து தான் வாங்கணும் வேறு தாயத்து வாங்கலாம் வெள்ளி தாயத்து அந்த வேர் போகிற அளவுக்கு நீங்கள் அந்த வேரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கங்க எடுத்துகிட்டு வடக்கு போகிற வேரை எடுத்துக்கோங்க அதுக்கு பிறகு என்ன அப்படின்னா அந்த ஆலமரத்து விழுது இருக்குது பார்த்தீங்களா ஆலமரத்து விழுதை வந்து அந்த வேரையும் வந்து விழுதையும் வந்து நீங்கள் எலும்பு சம்பளம் பண்ணி கொடுத்து அந்த விழுதை கொஞ்சம் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு ரெண்டையும் சேர்த்து வீட்டுக்கு கொண்டு வந்துருங்க கொண்டு வந்துட்டு ஒரு விளக்கு ஏற்றுங்க அதுக்கு முன்னே அந்த விழு ஆலமரத்து விழுதையும் அந்த வடக்கு போகிற வேரையும் வந்து நல்லா மஞ்சள் நீரில் கழுவிடணும் மஞ்சள் நீர் இல்லையா மஞ்சள் நல்லா கழுவி மஞ்சள் நல்லா தடவி வச்சுருங்க தடவி என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு பச்சை நூல் கண்டுருக்குல பச்சை நூல் அதை எடுத்து நல்லா கட்டிடுங்க சிவப்பு நூலும் பச்சை நூலும் சேர்ந்து கட்டணும் ஏன்னா ரெண்டு வசியம் அதுக்கு தான் சொல்ல வரேன் பச்சையும் வசியம் சிவப்பும் வசியம் அதை ரெண்டையும் கட்டி என்ன அப்படின்னா சுற்றி நீங்கள் கட்டி வச்சிடணும் அந்த வேற கட்டி தாயத்துக்குள்ளே போகிற மாதிரி கட்டிப்படணும் கட்டிட்டு என்ன அப்படின்னா அந்த சுவாமி படத்துக்கு உங்கள் குலதெய்வமாக இருந்தாலும் சரி உங்கள் இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு சாமி வணங்குறீங்களோ அந்த தெய்வத்துக்கிட்ட நீங்கள் அந்த பாதத்தில் வச்சு அந்த வேருக்கு சின்ன ஒரு நிவேத்தியம் வைக்கணும் ரெண்டு வாழைப்பழம் வித்தலை பார்க்கு நாட்டு சக்கரை வச்சுருக்கேன் நெய் விளக்கு ஏற்றுங்க ஏற்றிட்டு என்ன அப்படின்னா அதில் மூலமந்திரம் சொல்லணும் விநாயகரோட மூலமந்திரம் விநாயகர் மூலமந்திரம் நான் ஏற்கனவே வீடியோவில் கொடுத்துருக்கேன் போய் பாருங்கள் அப்படி இல்லைன்னா நான் விநாயகரோட மூலமந்திரம் சொல்கிறேன் ஓம் கம் கணபதி வா வா வசிய வசிய ஸ்வாகா ஓம் கம் கணபதி வா வா எனக்கு வசிய வசிய ஸ்வாகா அப்படின்னு எனக்குன்னு போடுக்கணும் யாருக்கு பண்ணுறோமோ அவங்களுக்கு போட்டுக்கணும் அதான் எனக்கு அப்படின்னு அப்படின்னா அது உங்களுக்கு வசியமாகும் இப்போ எனக்கு போட்டால் எனக்கு தான் வசியமாகும் அதனால் அதை வேற வச்சு ஓம் கம் கணபதி பாபா எனக்கு வசிய வசிய ஸ்வாகா இந்த மந்திரத்தை சொல்லி 1800 கொடுக்கணும் 1800 கொடுத்து அந்த மூலிகையில் ஊதணும் 3 தடவை ஊதணும் மந்திரத்தை சொல்லி சொல்லி ஊதி விட்டீங்கன்னா அதுக்கு உயிர் பெற்றும் ஏற்கனவே மூலிகை வசியம் அது உயிர் உள்ளது இந்த மந்திரங்கள் சொல்லும்போது அதுக்கு அதிக சக்தி கிடைக்கும் அந்த வேரை வந்து வெள்ளி தாயத்தில் அந்த பச்சை மஞ்சளுக்கு பச்சைக்கரப்பழம் போட்டு வெள்ளி தாயத்தில் அடைச்சி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ராஜ வசியமும் உண்டாகும் முக வசியம் உண்டாகும் தொழில் வசியம் உண்டாகும் சர்வமும் வசியமாகும் அப்படி சர்வ லோகமும் வசியமாகும் அதனால் ராஜ வசியம் அப்படின்னு சொல்கிறது அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு முறை இது இதை எல்லோரும் பயன்படுத்திங்க நல்ல விஷயத்துக்கு மட்டும் பயன்படுத்திங்க நம்மளோட வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுக்குங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே கிடைக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க பிடிக்கு ஸ்ரீ வராகிபித்தன் உங்கள் சண்முக சுவாமிஜி நன்றி வணக்கம்